இன்றைக்கி வந்துங்க நான் என் மனசுக்கிட்டே தாங்க நான் பேச போகிறேன். மனசே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உடம்பு நல்லா இல்லைங்க, டாக்டர்கிட்ட போனேன். டாக்டருக்கு போனோடனே என்ன கேட்குறாரு, மூலிகை என்ன பண்ணுதுன்னு கேட்குறாரு. மனசு நல்லா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல இருக்க அவயங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க. மனசு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பசிக்க மாட்டேங்குது, தூக்கம் வரமாட்டேங்குது, பாதி சமயத்தில் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிறோம், தூக்கம் வரமாட்டேங்குது. டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நம்மளை தொட்டு பார்த்துட்டு கையை பிடிச்சி பார்க்குறாரு. பிடிச்சி பார்த்துட்டு உங்களுக்கு ரத்தம் கம்மியாக இருக்குது, நல்ல பழங்கள் காய்கறிகளை சாப்பிடுங்க, நடைப்பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் மனசு சரியில்லைன்னு சொல்கிறோம் நம்ம டாக்டர்கிட்ட, அதுக்கு உடனே என்ன சொல்கிறாரு, சொந்தங்கள் உறவுகள் ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்லா வாய்விட்டு பேசுங்க, நோயாகன்றோம் சொல்கிறாரு. சரி, டாக்டர் சொன்னார்ல ஃபஸ்ட்டு ஒன்று அதை ஃபாலோ பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்தேன். ஃபோனை எடுத்து நம்பரெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம்ட்டு பேசலாம்னு ஆரம்பித்தேங்க. பார்த்தா என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி, அவளுக்கு ஃபோன் போட்டேன். போட்டால் டீரிங் 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 போய்கிட்டு இருக்கு ஃபோன் கால் போகுது. ஆனால் ஃபோன் அவன் எடுக்கலை. பார்த்தா மறுமுனையில் நமக்கு வர்ற டைலாக் என்ன வருதுன்னா, சுவிட்ச் ஆஃப். சரி, அவள் இருக்கட்டும், இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கா, அவளுக்கு போடுவோம்ட்டு அவளுக்கு நம்பரை போட்டேன். நம்பரை போட்டு ஒன்னா வாய்ஸ், அங்கேருந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வருது, நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாடிக்கையாளர் வெகு தூரத்தில் இருக்கிறார். இந்த ஃபோன் எதுக்கு தாங்க வச்சுருக்காருன்னு தெரியலங்க, யாருக்கு போட்டாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை, ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை, நம்பர் வேறு தெரிஞ்சு வச்சுக்கிறாருங்க, அல்லது ஃபோன் அங்கிட்டு கிடக்குமோ என்னமோ தெரியல, இவங்க இந்த பக்கத்து இருப்பாங்களோ என்னமோ தெரியல, ஃபோன் எடுக்க மாட்டுறாரு. எப்போ பாருங்க, பொதுவாக நான் இல்லைங்க, மனசுலக்கே இப்படி தாங்க தனிமை. இப்போ இன்றைக்கி எல்லாமே தனிமை 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 நாய்ப்பிச்சு. இன்னொன்று சொன்னார், ரெண்டாவது ஒன்று டாக்டர் சொன்னார், இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தால் உடம்பு கெட்டு போயிருங்க, சுவர் இருந்தால் தாங்க சித்திரம் வர முடியும்னார். யோசனை பண்ணேன், ஆமாம்ல ஆண்டு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு, ஒன்று உடற்பயிற்சி பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா தியானம் பண்ணுங்கன்னார். சரி, நம்ம ரொம்ப ஈஸியானது, தியானம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுவோன்னு உட்காந்தாங்க. இப்படி உட்காந்து இங்கே பாருங்க, தியானம் பண்ணலான்னு கண்ணை மூடிதாங்க இது பண்ணணும். எங்கெங்கே இந்த மனசு தியானம் பண்ணவும் முடியலைங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே யோசனை ஓடுது நமக்கு உள்ளுக்குள்ள, ஆள் மனசுக்குள்ள, ஐயோ 5ஆம் தேதி கரண்ட் பில்லு கட்டணுமே, கட்டளைக்கே கட்டளைனா பீஸை பிடிங்கிட்டு போயிடுவாங்களேன்ட்டு யோசனை ஓடுது. அப்புறமும் ஓடுதுங்க, இப்போ சமீபத்தில் தக்காளி விலை 100 ரூபாயை தாண்டிடுச்சு. ஐயோ, தக்காளி விலை என்ன விலை விற்கிது, கத்திரிக்காய் விலை என்ன விலை, இப்படியே விலை போய்கிட்டே இருக்கேன்ட்டு தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதுங்க இந்த மாதிரி சக்கதி எல்லாம் ஓடுதுங்க. என்ன பண்ணுறது, மனசு இப்படி இருக்குது. சரி, மூக்கு சும்மா இருக்குதாங்க, பார்த்தா மூக்கு அதை ஸ்மெல் பண்ணுது தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது. எங்கிட்டோ இருந்து ஒரு கருகல் வாடை ஒன்று வருது. அப்போ என் மனசுக்குள்ளே பாருங்க, தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ தெரியல, என்னத்தையோ வச்சுக்கிட்டு மறந்துட்டு தெரியுதா போலேன்னு யோசனை ஓடிச்சுங்க. அது வேறு யாரும் இல்லைங்க, நான் தாங்க. ரசத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு தியானம் பண்ண வந்துட்டாங்க, அது அங்கே கொதிச்சு கருகி சட்டியெல்லாம் கருப்பாக போயிடுச்சுங்க. என்னங்க பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாதுங்க. என் மனசுக்கு நானே தாங்க சொல்லிக்கிற வேண்டியதாங்க ஆறுதல், மனசே ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ்.